சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்ட 2023-24 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை மக்களுக்கு ஏமாற்றம் அளிக்கும் பட்ஜெட் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். வரும் நிதியாண்டிற்கான தமிழக அரசின் பட்ஜெட் சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. முன்னதாக சட்டப்பேரவையில் இருந்து அஇஅதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி, திமுக ஆட்சியில் சொத்து வரி உயர்வு, விலைவாசி உயர்வு உள்ளிட்ட காரணங்கள் அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டினார். 2021-22 1000 புதிய பேருந்து வாங்கப்படும் சொன்னாங்க, வாங்கவே இல்லை. இந்த ஆண்டு 2213 புதிய பேருந்துகள், 2213 புதிய பேருந்து வாங்க சொன்னாங்க, 500 மின் பேருந்துகள் வாங்க சொன்னாங்க. இது வரைக்கும் எதை வாங்கி போன ஆண்டு சாரி 2022-23 நிதிநிலை புத்தகத்தில் தெரிவிக்கப்பட்டது 2023-2213 புதிய பேருந்துகள் வாங்கப்படும், 500 மின் பேருந்துகள் வாங்கப்படும். இதுவரைக்கும் ஒரு பேருந்து வாங்கி 10 அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 16000 புதிய பேருந்துகள் வாங்கி கொடுத்தோம், அதை வச்சு தான் இவர்கள் இயக்கிட்டு இருக்கிறாங்க. வரும் செப்டம்பர் மாதம் மகளிர் உரிமைத்தொகை வழங்கப்படும் போது இதுவரையிலான 28 நிலுவைத் தொகையையும் சேர்த்து வழங்கப்பட வேண்டும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ட்விட்டரில் செய்தி வெளியிட்டுள்ள அவர், தகுதியுடைய மகளிருக்கு மட்டுமே 1000 ரூபாய் உரிமைத்தொகை வழங்கப்படும் என்று மடை மாற்றாமல் தமிழகத்தில் உள்ள 2,20,00,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 1000 ரூபாய் உரிமைத்தொகை வழங்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார்.